வணக்கம் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நீங்கள் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க முன்னாடியே அதுக்கு வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க நான் நினைக்கிறேன் ஓகேவா கைஸ் ப்ரோமோ பார்க்காதீங்க பார்த்துட்டு வாங்க மறக்காமல் அது வேற லெவலில் இருக்கும் கைஸ் ப்ரோமோ தரமாக இருந்திருக்கும் சரியா இந்த வீடியோ நல்லா ஃபுல்லாக தான் பார்க்க போகிறோம் கொஞ்சம் தரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் வேற லெவலில் ப்ளேயிங்கு சரியா வேறு மாதிரி பர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்கோம் என்னாலே சீரியஸாக நம்ப முடியல கைஸ் வேறு மாதிரி வேறு மாதிரி இருக்குது கைஸ் பர்ஃபாமன்ஸு ஓகேவா வாங்க வீடியோ முடிஞ்சால் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் தரமாக இருக்கும் உங்களுக்கு ஏற்ற கண்டென்ட்டாக தரமாக இருக்குங்க காய்ஸ் நீங்கள் பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ முடிஞ்சால் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சரியா சப்ஸ்கிரைபை இன்க்ரீஸ் பண்ணியே காய்ஸ் ஆகணும் ஓகேவா முடிஞ்சாலும் ஷேர் பண்ணி விடுங்க சரி நம்ம ரொம்ப பேசாமல் மேட்சை பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேவா எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் சரி வாங்க வீடியோ வீடியோக்களாக போயிடலாம் ஜெயிக்கிறோமா தோக்குறமாங்கிறது முக்கியம் இல்ல நண்பா கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறது முக்கியம் வாங்க கேஸ் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு முடிஞ்ச இந்த வீடியோவில் பேக்ரவுண்ட் வாய்ஸை இக்னா இக்னோர் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா பேக் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நாய்ஸு ரொம்பவே ஸ்டார்டிங்கே வளருது சரி விடுங்க பார்ப்போம் மேட்ச் தரமாக இருக்கும் எப்பவும் போலவே நமக்கு லேட்டாக தான் உள்ளே வந்திருக்கு சரியா எப்பவும் போல் ஸ்பிக்கெட்டில் இருக்கங்காட்டி டக்குன்னு வந்துச்சு நான் லேட்டாக தான் எடுப்பேன் ஸ்டார்ட் ஆகுதுக்கப்புறம் அப்புறம் எடுப்பேன் வாங்க காய்ஸ் போயெல்லாம் வெரி கொண்டு என்ன பார்த்தீங்கன்னா டஸ்ட் ஃபஸ்ட் ரவுண்ட் எப்பவுமே டஸ்ட் தான் உங்களுக்கு தெரியும் இந்த மேட்ச் நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இப்படியா நான் பர்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு என்னடா ஒரு ஓவர் பில்ட் விட்றேன்னு நினைக்காதீங்க காய் சும்மையால் மேட்சை ஸ்கிப் பண்ணால் பார்த்து தான் உங்களுக்கு புரியும் இவன் கதை விட்றானா இல்லை நெஜம் விட்றானா அப்படின்னு சரியா சரி வாங்க ஃபஸ்ட் ரவுண்ட் எப்பவுமே டெஸ்டிகல் தான் நாம்ளும் முக்கிய முக்கிய தூக்குவோம் ஆனால் மூணுஞ்சு கூட நகராது அது வேற விஷயமா சரி விடுங்க நாம்ளும் ட்ரை பண்ணுவோம் ஒன் டா பாது விழுந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிணா பாடி ஷாட் என்னடா இது சங்கடண்டா இப்படி ஒரு மூமெண்ட்டை போட்டு இங்கே போய் அடிப்போம் பார் சிரமா இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம வெளியே கான்ஃபிடெண்ட்டாக வெளியே நிற்கிறேங்க ஐஸ் போடு தம்பி கிளம்புப்பா அப்படின்னு சொல்லி தலையில ஒன்று வச்சுட்டாச்சு வேறு லெவல் வேறு லெவல் நெக்ஸ்ட்டு அடுத்த ரவுண்டு வந்தாச்சு இந்த ரவுண்ட் எம்பி ஃபை தூக்கிட்டு விக்கிட்டு வந்திருக்கோம் க்ரோவாவில் போட்டு போக வேண்டியதுதான் அவன் இங்கே அங்கே உட்காந்து ஏதோ பண்ணிகிட்ருக்கான் என்ன பண்ண எனக்கு தெரியல சரி விட்டுறா அவன் ஏதோ பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நாமும் வந்தாச்சு நாமும் மறுபடியும் டசிட்டிங்கலே ஆமாம் பார்த்தா மறுபடியும் ஓபி வேறு லெவலு பால் குரோவால் ஸ்பீடு வேறு லெவல் கைஸ் மறுபடியும் கிளம்பலாம் தம்பி அப்படின்னு சொல்லி வச்சுட்டாச்சு போடு போடு வேற லெவல் ரெண்டு ஒன்ட்டாபா வேற லெவல் கைஸ் ஜீரோ கிரண்டுன்னு போகுது மறுபடியும் இங்கே வந்தாச்சு பார்ப்போம் வருவான் வருவான் நானும் வெயிட் பண்ணுறேன் ஆளையே காணோம் எங்கடா போனேன் டேய் எங்கடா இருக்க சரி நம்ம சும்மா கொஞ்சம் எதாவது பண்ணுவோம் அப்படின்னு நின்றுட்டுருப்போம் ஆளையே காணோம் கைஷ் எங்கே போனானே தெரியல ஸோ இந்த இடத்த நான் எமோட் போடுவேன் பட் இதில் எக்ஸ்பென்ஷன் பேக் டவுன்லோட் பண்ணாதங்காட்டி எமோட் தெரில கைஸ் ஸோ சாரி அனுப்பிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த நான் நாம்ளும் கொஞ்சம் நெக்ஸ்ட்டு டெசர்டிகளே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டெசர்டிகளே எப்போ பாருங்கள் போடு தம்பி வேறு லெவல் கைஸ் ஆட்ரிக்கே ஆட்ரிக்கே வேறு லெவல் இதுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க கைஸ் லைக்கை தட்டி விட்டு பாருங்க புதுசாக பார்க்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ் சரி இந்த மேட்ச் டபுள் பேரில் சுக்கிட்டு வந்தாச்சு வேற லெவல் தான் வேற லெவல் தான் டபுள் பேரில் ஒன்ட்டாக படிச்சிடலாடா அப்படின்னு சொல்லி நான் பார்த்தா அவன் இங்கே இருக்கா நான் க்ளோவால் இங்கே போடுறேன் ஸோ சேடு என்ன நடக்குதுங்க எனக்கு தெரியல கைஸ் அவ்வளோ ஸ்பீடாக ப்ளே பண்ணிட்டுருக்கேன்னு நான் அவளையும் சொல்லிக்க வேண்டியதான் ஓப்பனில் போகிறான் ஒன்ட்டாக படிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி டபுள் பேரில் எடுக்கலை யூஎம்பி எடுத்தேன் சரி நான் வந்து கொஞ்சம் கோவால் போட்டு வித்தை காட்டுவோம் அப்படின்னு சொல்லி வித்தை காமிச்சிட்ருக்கோம் இப்போ போனால் லைஃப்பை பாருங்கள் சாமி நூற்றம்பது குறைச்சிட்டான் சரி சுற்றிடலாம் எப்படி இருந்தாலும் வரமாட்டான் பட்டம் சுற்றிட்டு கோவால் மூமெண்ட் போட்டு போயிடலாம் 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 எப்படியாவது டபுள் பேரில் ஒன் ஒன்ட்டா படிக்கணும்டா அப்படின்னு நினச்சி டபுள் பேர தூக்கிட்டு வந்தேன் ஃபஸ்ட்டு பட்டு யூஎம்பி யூஸ் பண்ண வச்சுட்டாங்க யூஎம்பியை யூஸ் பண்ண வச்சுட்டாங்களே அடப்பாவீங்களா சரி விடு ஏதோ ஒன்று நடந்தால் சரி அடித்தா சரி அப்படிங்கிற மாதிரி தான் சரி வாங்க எப்படி கூட அப்போ வைப்போம் பாருங்கள் ஒன்ட்டோ போ சார் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அடியை சரி விடுங்க வாங்க போகலாம் நெக்ஸ்ட்டு ஒரு மேட்ச் அமைஞ்சிச்சானா சூப்பர் நெக்ஸ்ட்டு இந்த இடத்த ஏதாவது சம்பவம் நடக்குமா நடக்குமா சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒரு மேட்ச் ஸ்கிப் போயிருக்கோம் அது என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரில கைஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எச் சாட் விழுந்துடும் சரிடா லைஃப்பில்டா போய் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போவேன் இங்கே இருப்பான் போடும் குளோவாலை அவன் அங்கேயே அங்கே தாங்கி போவான் அங்கே தான் போவான் நானும் அடிக்கலான்னு பார்த்தா அது ஆளை காணும் எங்கேடா போ அடப்பாவி இன்னும் நிற்கிறான் சரி ரைட்டு ஆஃப்லைன் லைன் போகல அப்படின்னு சொல்லி வச்சிடலான்னு சொல்லி தலையிலே வச்சு ஒரு மூமெண்ட்டை போட்டு விட்டாச்சு அவ்வளோதாங்க ஒன்று கார் போயிட்டுருக்கு வேறு லெவல் வேறு லெவல் வாங்க பட்டண மேட்சை முடிச்சிடலாம் அப்படின்னு தான் நானும் ப்ளே பண்ணிட்டு இருந்தேன் நம்ம கை சும்மா இருக்காமல் டபுள் டபுள் ஸ்னைப்பர் எடுத்துகிட்டோம் இதில் நடக்கும் பாருங்க சரி ஃபன்னு டபுள் ஸ்னைப்பர் எடுத்துகிட்டு நான் பண்ணுற ஃபன் இருக்குது நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியாது பட் அவன் மேலே நான் டார்கெட் வைக்கிறேன் பட் அவன் குளோவால் போட்டு எஸ் ஆயிட்றாங்க கைஸ் மிஸ்ஸிங் ஆயிடுது என்ன பண்ணுறது சரிடா ஸ்டைப்பர் வேறு எடுத்துட்டோம் மானம் போகக்கூடாதுன்னு சொல்லி ஸ்னப்பரில் தான் அடிக்க தெரில குளோவால நல்லா போடணும்னு சொல்லி குளோவாவில் தான் இருப்பேன் பாருங்கள் கைஸ் நீங்களே பாருங்கள் பட்டு அடிப்பேங்காய்ஸ் ஏதோ நமக்கு குளோவால் தரமாக போடுவேன் ஸ்னைப்பர் அடிக்க முடியலை அதுங்காட்டி தாங்க் பாடி ஷார்ட் விழுகும்னு நான் நினச்சேன் ஆனால் விழவே மாட்டேங்குது ஸோ ஷேட் என்ன காய்ஸ் பண்ணுறது இங்கே வச்ச ஒரு பாடி ஷார்ட் விழுந்துருச்சு நான் நினச்சேன் காய்ஸ் ஆனால் விளகலை எனக்கு தான் மெடிக்கிட்டு நானும் சுற்றிட்டு வெளியே போகலாம் போயிடலாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு போவேன் போவோம் 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 சீக்கிரமாக டபுள் ஸ்னைப்பர் தூக்கி சுற்றிட்டு இருக்கோம் ஜெயிச்சுருவனோட நம்பிக்கையில் தூக்கி சுற்றிட்டு இருக்கேன் கைஸ் நடக்காது என்ன நீங்களே பாருங்கள் அப்பவும் விழுக்குனாங்க இது டே என்னடா ஸ்னைப்பர் எனக்கு ஏதோ சதி வச்சிச்சு கைஸ் சும்மாலாம் விழுக்கும் சைஸ் ஹெட்ச் ஷாட் ஹெட் சாட்டாக விழுகும் ஸ்னைப்பரில் அதெல்லாம் ஃப்ளூக் ஷார்ட் தான் அது வேறு விஷயம் சரி விடுங்க இதெல்லாம் அடிச்சிடலான்னு பார்த்தா ஒரு ஷார்ட்ரா வாடா அடிச்சிடலாண்டா அடிச்சிடலாண்டா அப்படின்னு போனால் அவன் நமக்கு வச்சு விட்ருவான் ஸோ ஷேடு டூக்கு சிக்ஸ்னு முடிஞ்சு எமோட் அட கடவுளே எமோட் வேறையா சரி ரைட்டு மறுபடியும் சிங்கிள் ஸ்னைப்பர் சரி விடு நம்ம தான் லீடிங்கில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சிங்கிள் ஸ்னைப்பர் தூக்கிட்டு சுற்றிட்டு இருந்தோம் நாம் எதுலேயும் அடிப்பானான்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லைன்னுதான் நான் சொல்லுவேன் இதில் என்ன பண்ணுவேன் எனக்கே மறந்துச்சு சைஸ் ஐயோ பார் அவன் வேறு லெவல் வேறு லெவல் மறுபடியும் எமோட்டை போட்டாங்க ஐஸ் சரி விடு இதுக்கு மேலே நம்ம அவமானம் அதாவது அவமானம் படக்கூடாதுன்னு நினச்சி எம்பி ஃபார்ட்டியே தூக்கிட்டு வந்தாச்சு நம்ம எப்பவுமே அழுத்தி பிடி புய்யாடி அந்த கான்செப்டில் தான் நான் போயிட்டுருக்கோம் அடி எம்பி ஃபார்ட்டியே தூக்கிட்டு வந்தாச்சு நானும் அடி ஒழுங்குன்னு நினைக்கிறேன் படவே மாட்டேங்குது கேஷ் என்ன தான் இதோ சரியில்லை சரி அவன் வந்து என் அவனும் எம்பி ஃபார்ட்டி வச்சுருப்பான் கோபுரா வச்சுருப்பான் கோபுராபா வன்னியா அப்படிங்கிற மாதிரி தான் வாடா 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 பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போவேன் கோபுரவா பண்ணியா கோடு தலையில் வந்துடுச்சு எழுபத்தொன்று எழுபத்தொன்று விழுந்துருச்சு ஐஸ் வேறு லெவல் வேறு லெவல் சரி நெக்ஸ்ட்டு வெளியே வந்தால் அவன் செத்தான் சங்கூதிரலாம் அப்படின்னு நினச்சி நானும் வெளியே வந்து நின்றுட்டுருக்கேன் எமோ ட்ரை பண்ணலான்னு தான் நினச்சேன் அப்புறம் சீன் போட்டு மாடத்தை நம்ம மாடத்தை நாம்ளே வாங்கிக்க கூடாதுன்னு எதுவும் ட்ரை பண்ணல விட்டாச்சு சரி சரி விடு விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவேன் நாமளும் கொஞ்சம் குளோவாலாம் போடுவேண்டா அப்படின்னு சொல்ல ஓபி ஓபின்னு சொல்ல முடியாது பட் ஹெட் ஷாட் விழுந்துச்சு அவ்வளோதாங்க இந்த வீடியோ போட்டுச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க ஓகேவா ஏதாவது ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போகிறேங்க எனக்கு மோட்டிவேட்டா ஏதாவது தோணும் ஓகேவா சி யூ டாட்டா டேக் கேர் லைக் பட்டனை போடுடா உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க